சென்னையில் தமிழே இல்லைங்க. ஒரு ஆங்கிலேயரோ அங்கே வந்து இந்திக்காரனோ எவனுமே வசிக்கலை, புரியுதுங்களா? சென்னையில் தமிழ் கொடுங்க, என்னுடைய அடையாளம் எங்கேங்க தமிழ், எனக்கு ஆங்கிலம் எழுத படிக்க தெரியாது. அங்கே அக்கௌண்ட் நம்பர் கேட்டாக்க அங்கே வந்து அங்கே அனுப்பு எங்கே அனுப்புங்கிறாங்க. சென்னையில் வந்து தமிழே இல்லை ஏங்க, இங்கே பிரிட்டிஷ்காரனும் ஆங்கிலேயரும் இந்திக்காரனும் நான் வசிக்கிறான், தமிழன் தாங்க வசிக்கிறான். என்னுடைய அடையாளம் எங்கேங்க, எங்களுடைய தமிழ் எங்கேங்க சென்னையில்? எஸ்பிஐ வங்கியில் தான் இப்படி பண்ணுறீங்க நீங்கள். என்னண்ணா என்னங்க, என்னுடைய உரிமையை தான் கேட்குறேன், உரிமையை தான் கேட்குறேன். அங்கே போய் கேட்டால் அக்கௌண்ட் நம்பர் வரலன்ட்டாங்க, கேட்க கூடாதுன்னு என்ன இருக்குங்க? உரிமை பேசுங்க, உரிமை தான் பேசுகிறேன். இயல்பு பெண்ணு இது தான், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்தி இருக்கு, இந்தி இந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தமிழ் எங்கங்க தமிழ், எனக்கு ஆங்கிலம் எழுத படிக்க தெரியாது, இந்தியும் எழுத படிக்க தெரியாது. இப்போ எனக்கு எப்படி நான் பார்த்து எப்படி ஃபில்லப் பண்ணுறது? அடுத்தர் இன்னொருத்தர் பார்த்து நான் வந்து புள்ள பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏண்ட வர வேண்டியது, நான் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பில்ல. ஏங்க என்னுடைய அடையாளம் எனக்கு தமிழ் இருந்தா நான் உங்களுடைய தகவல் எனக்கு தேவையில்லை. அது பொறுமையா பேசுங்க, பொறுமையா பேசுங்க. காலில இருந்து அங்க இருந்து ஒரு ஏன் பேசணும் என்னங்க? என்னுடைய உரிமையை தான் கேக்குறேன், சொன்னே பொறுமையா பேசணும். என்னுடைய உரிமையை தான் கேக்குறேன். உள்ள போய் உங்களுக்கு யார்கிட்ட கேட்கணும்? வாங்க நான் மேனேஜர் பத்தி பேசுறேன். வாங்க மேனேஜர் கிட்ட காட்டுறேன். என்ன ஏன் பேச கூடாதுன்னு என்ன இருக்கு? கவுண்டர் எண் 6 செல்லவும் என்ன பேசக்கூடாதுன்னு என்ன இல்லை, நீங்கள் ஆங்கிலத்தில் நான் உங்கள்கிட்ட வந்து ஃபுல்லப் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன இருக்குங்கிற நான் உள்ளே போயிட்டு நீங்கள் என்கிட்ட வந்து ஃபுல்லப் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க, சொல்கிறீங்க. நான் ஏன் உங்கள்கிட்ட வரணும்? என்னுடைய அடையாளம் தமிழ் இருந்தால் நானே ஃபுல்லப் பண்ணி நானே கொடுத்து வாங்கியிருப்பேனே, எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. பொறுமையாக தான் என்னோட இயல்பு தாங்க, என்னுடைய இதை கேட்குறேன். மேனேஜர் உள்ளே போகிறேன், அனுமதிங்க. இந்த ஒன்றும் ஆங்கிலேயரோ வந்து இந்திக்காரனா வசிக்கல. ஏங்க காலையிலிருந்து என்னுடைய உரிமையை தாங்க கேக்குறேன் நானு, கேளுங்க, என்னுடைய உரிமையை தான் கேக்குறேன் நானு. எனக்கு சங்கடமா இருக்குல்ல, என்னுடைய பிரச்சனையை தான் நான் சொல்றேன், அதுதான் பொறுமையா பேசுங்கன்றேன். சரிங்க, நீ மேனேஜர் அனுமதிக்கிட்டு அங்கே வரல வெளில வரும், நான் பேசுகிறேன், நான் பேசுகிறேன். நான் ஏங்க காலையிலேருந்து இல்லைங்க, யாரை பார்க்கணும்னு தான் கேட்டேன், புரியுதுங்களா? யாரை பார்க்கணும்னு தான் கேட்டேன். நல்லா தெரிஞ்சுங்க தமிழர்கள், இது நல்லா தெரிஞ்சுங்க. இன்னும் வந்து 20 வருஷம் கழிச்சு நான் ஒரு 20% தான் நம்பர் இருக்கும். பட்டிமன்றம் கிடையாது, பட்டிமன்றம் இல்லை. நான் கேட்குறேன், வாங்க கேட்குறேன், வாங்க சார். செல்லானில் வந்து இருங்க, செல்லான் எடுத்துட்டு வரேன், ஒரே நிமிஷம் இங்கே இருப்பான், இங்கே உட்கார்றான். இதில் வந்துங்க சார், இந்த சேனலில் வந்து ஹிந்தி இருக்குது, ஆங்கிலம் இருக்குது, தமிழ் எங்கேங்க சார்? எனக்கு ஆங்கிலம் எழுத படிக்க தெரியாதுங்க, இந்தியும் எழுத படிக்க தெரியாது. நான் எப்படி ஃபில்லப் பண்ணுறதுங்க இதை? அவர் கேட்டால் அவர் வந்து வந்து என்கிட்ட எடுத்து வந்தீங்கன்னா நான் ஃபில்லப் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தமிழ் நல்லா எழுத படிக்க தெரியும், எனக்கு வந்து தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க தெரியும். இப்போ இதில் தமிழ் இருந்தால் நான் தமிழை பார்த்து ஃபில்லப் பண்ணியிருப்பல்ல, ஏன்னா எதுக்கு வந்து பேங்க்கில் வந்து அவருடைய உதவி எனக்கு எதுக்கு? ஆமாங்க, தமிழ்நாட்டில் இருக்கு சார், தயவு செய்து தமிழுக்கு மதிப்பு கொடுங்க சார், புரியுதுங்களா? இங்கே எல்லாருமே வந்து தமிழர்கள் தான் இருக்காங்க. இப்போ நான் சண்டை போடணும்னு ஒன்றும் இல்லை, என்னுடைய அடையாளம் இதில் இல்லை, அவ்வளோதான். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே, அடையாளம் வரும். ஒரு நம்ம ஏடிஎம்க்கு போனாலும் வந்து அதில் தமிழே இல்லை. இப்போ அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஆங்கிலம் இருக்குது, அதுக்கடுத்து ஹிந்தி இருக்குது, அதுக்கடுத்து லாஸ்ட்டாக தமிழ். என்ன இது, இது என்னுடைய தமிழ்நாடு சார், தமிழ்நாட்டில் வந்து இதில் வந்து ஒரு சேனல்லேயே வந்து எழுத படிக்க தெரியாதவங்க வராங்க. இப்போ நான் வந்து இதில் எப்படி ஃபுல்லப் பண்ணுறதுன்னு அவர் இன்னொருத்தரை கேட்டு நான் ஃபுல்லப் பண்ணுறேன். எனக்கு அசிங்கமாக இருக்குது, இது எனக்கு வந்து எனக்கு வந்து சங்கடமாக இருக்குது. பிறரை வந்து கேட்டு என்னுடைய தமிழ் இருந்தால் நான் யாரையும் கேட்க வேண்டியதில்லை, அழகாக நானே ஃபுல்லப் பண்ணுவேன், நானே எழுதி கொடுத்து நானே பணம் எடுத்துகிட்டு போவேன். தமிழுக்கு தயவு செய்து மதிப்பு கொடுங்க சார், மரியாதை கொடுங்க. தயவு செய்து கவுண்டர் எண் 6 C
இங்கே வந்து எல்லாம் வேலை முடிஞ்சால் போதும்னு எல்லாம் போகிறீங்க, யார் கேட்குறீங்க? இன்னும் 20 வருஷத்தில் இவனுடைய 20வது வயசில் வந்து 10% தான் இருப்போம் தமிழர்கள். வா, மார்வாடி உள்ளே பூந்துட்டான், வாப்பா. தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இது சிதம்பரம் ஸ்டேட் வங்கி, கடலூர் மாவட்டம் சிதம்பரம்.